சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.28 பார்க்குறோம். ஷோ தட் த ஸ்டேட்மெண்ட் எஃப் அண்ட் ஜி டாட் எஃப் ஆர் 1-1, தென் ஜி இஸ் 1-1 இஸ் நாட் ட்ரூ. இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது தப்பு அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம செஞ்சால் நல்லது. முதல்ல இங்கே எஃப்பும் ஃபங்க்ஷன் தான், ஜியும் ஃபங்க்ஷன் தான், கரெக்டாக. இன்னொன்று ஜி டாட் எஃப்னு இங்கே வந்துருக்கு. இப்போது ஜி டாட் எஃப்ங்கிறது எப்போ பாசிபிள், ஜி டாட் எஃப்ங்கிறது பாசிபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், தென் ஜி எஃபோட அதாவது இதனுடைய ரேஞ்ச் வந்து இதனுடைய டொமைனுக்குள்ள சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் ஜி, கரெக்டாக. ஸோ அதனால தான் எனக்கு எப்படி எடுத்துருக்கேன்னா, இந்த எஃப் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் ஒய் டு ஜெட். இப்போது எஃபோட ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கண்டெய்ன் இன் த டொமைன் ஆஃப் ஜின்னு சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இது வந்து எஃபோட டொமைன், இது வந்து எஃபோட கோடொமைன். கோடொமைனில் ரேஞ்சுங்கிறது ஒரு சப்செட் தான். இப்போ நான் அதில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன், இதில் ஏபி அப்படின்னு டூ எலமெண்ட்ஸ். அப்போ ஃபைனலாக இப்போ ஜி டாட் எஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் யாருன்னு கேட்டால் எஃபோட டொமைன் தான். அப்போ எஃபுக்கும் டொமைன் ஏபி தான், ஜி டாட் எஃபுக்கும் டொமைன் என்னென்னா உனக்கு ஏபி தான். அப்போ இப்போ எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கனால ஏக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், பிக்கு ஒரு இமேஜ் கட்டாயம் வரணும். அப்போ அதை நான் என்ன செய்யணும், ஒய்னு வச்சுக்கிறேன். ஏன் வேறு வேறு எடுக்கிறேன் அப்படின்னா, அவங்க எஃப் வந்து 1-1 சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து இருக்கும். அடுத்து இப்போ ஜி எனது ஒரு ஃபங்க்ஷன், ஜி வந்து ஃப்ரம் ஒய் டு ஜெட், கரெக்டாக. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி டாட் எஃப் வந்து 1-1 சொல்கிறாங்க. இப்போ அண்டர் எஃப் ஏயோட இமேஜ் எக்ஸ், அப்போ ஜியோட அதாவது அண்டர் ஜி எக்ஸோட இமேஜ் என்னவாக இருக்கும், அது ஒரு நம்பராக இருக்கும். ஸோ தட் வில் பி பி, ஓகே. அதான் அப்போ ஏக்கு அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் ஏயோட இமேஜ் வந்து பி. இப்போ அண்டர் எஃப் பியோட இமேஜ் வந்து ஒய், அண்டர் ஜி ஒய்யோட இமேஜ் வந்து நான் கியூ அப்படின்னு எழுதுறேன். அப்போது அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் பியோட இமேஜ் வந்து கியூ, கரெக்டாக. அப்படி பார்க்கும்போது எஃப்பும் வந்து 1-1, ஏன்னா இந்த ஜி டாட் எஃப் வந்து 1-1, கரெக்டாக. ஏயும் பியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இங்கே முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, ஜி டாட் எஃப் வந்து பாசிபிள் வென் ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் ஜி. அப்போது ஜியோட டொமைன் மஸ்ட் பி பிகர் தென் இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப், அதாவது ஈக்குவலாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எப்போவுமே இது ரெண்டும் 1-1 இருந்துச்சுன்னா ஜி தான், ஜி வந்து 1-1 தான் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் 1-1 இருக்குது, இதுவும் 1-1 இருந்தால் ஜியும் கட்டாயம் 1-1 தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய்யில் ஒரு எலமெண்ட்டை எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறேன். அதாவது ஜியோட டொமைனில் ஒரு எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராவாக போடுறேன். ஜி யார், ஜி ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஜியில் இருக்கிற அதாவது ஜியோட டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அண்டர் ஜி ஒரு இமேஜ் இருக்கணும். அப்போ ஜெட்டுக்கு ஒரு ஜோடி வேணும். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸில் ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் நம்ம வந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கனால நான் என்ன செய்யலாம், பி கூட இல்லைன்னா கியூ கூட நான் என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜெட்டை இந்த கியூவோடையே நான் என்ன செய்கிறேன், ஜாயின் பண்ணிடுறேன், கரெக்டாக. ரைட், இப்போ வந்து டோட்டலாக நீங்கள் பாருங்கள். இப்போது எஃப் வந்து 1-1 ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஜீரோ டெஃப்னு பார்த்தா ஏக்கு இமேஜ் பி, பிக்கு இமேஜ் வந்து கியூ. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட், இவங்களோட இமேஜஸும் டிஃப்ரெண்ட். அப்போது ஜி டாட் எஃப்பும் 1-1, எஃப்பும் 1-1, ஜி டாட் எஃப்பும் 1-1. ஆனால் ஜி 1-1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஜி 1-1 இருக்கா, அதாவது இப்படி கேஸ் இருக்கலாம்ல, இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் ட்ரூ கிடையாது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு பார்த்தா இந்த ஜியில் இருக்கிற இந்த டொமைன் வந்து எக்ஸ் ஒய் செட், இதில் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு சேம் இமேஜ் வருது. அப்போ இது கட்டாயமாக 1-1 இல்லை, கரெக்டாக. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எஃப் ஜி டாட் எஃப் ரெண்டும் 1-1 இருந்தால் ஜி ஃபங்க்ஷன் கட்டாயமாக 1-1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்தாலே போதும், எவ்ரி திங் இஸ் கிளியர் கேர். ஸோ எஃப் இஸ் 1-1 அண்ட் ஜி இஸ் ஆல்சோ ஜி டாட் எஃப் இஸ் ஆல்சோ 1-1, பட்
g of y is equal to g of z is equal to q. அதாவது y z அப்படின்ற ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு அண்டர் g வந்து நமக்கு சேம் இமேஜ் இருக்கு. தட் இஸ் g இஸ் நாட் ஒன் ஒன், g வந்து ஒன் ஒன் இல்லை. புரியுதா? ஓகே, பை.